கங்காணி இல்லா இடம் இல்லை என்று திருமூலர் கூறுகிறார். சூப்பரா சொல்றார் வள்ளல் பெருமான். இது என்ன சொல்றாருனா, இறைவனும் நீயும் ஒண்ணுதான், ஆனா எடுத்தோன்னே இறைவனும் நீயும் ஒண்ணுன்ற தன்மைக்கு போவாத. ஏன் போகாத அப்படின்னு சொல்றாருனா, திமிரு வந்துடும் உனக்கு. துவைதத்தில் தொடங்கினால் அத்வைதம் தானே வந்து இதுங்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. டியூயாலிட்டி எப்போது ஒரு மனிதனுக்கு சென்று விடுகிறதோ இறைவனின் வல்லமை புரிந்துவிடும், அவன் சித்தனாக மாறிவிடுகிறான். எனது குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் மீது நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன், உங்களிடமிருந்து எனக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை, தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிருங்க. வார்த்தைகளை கேட்ட ஆரம்பித்த பிறதான் தம்பி நான் பல தர்மங்கள் பல உதவிகள் இதெல்லாம் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன் தம்பி. இந்த உயிர்கள் வந்து என்னென்ன பாடுபடப்போகுது, இந்த உயிர்களை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணமும் உங்கள் முகத்தில் தெரியுது தம்பி. நீங்கள் குருவாக கிடைக்கிறதுக்கு நான் வந்து என்ன புண்ணியம் செய்தேனோன்னு தான் நினைக்கிறேன். நன்றி தம்பி. குருவையே சரணம். எப்படிங்க இந்த கிரியேஷன், எப்படிங்க ஒரு பொருளை மேலே போட்டிங்கன்னா கீழே வருதுங்க? கிராவிட்டல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை, எப்படி இது கட்டமைக்கப்பட்டிருக்கு? அப்போ எப்படி இதெல்லாம் அதை ஏதோ இருக்குது ஏதோ போகுது, அதுக்கு பேருக்கு நீங்கள் என்ன இயற்கைன்னு வைப்பீங்க? நாங்கள் இறைவன்றோம். பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம். எஸ் ஆர்னோ? தண்ணியை தண்ணினாலும் பானினாலும் வாட்டர்னாலும் ஒன்று தானே? நீங்கள் உங்கள் ஸ்டைலில் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. இறைவன் என்பவன் சர்வ வல்லமை படைத்தவன், எப்படியோ பிறந்து எப்படியோ செத்தர்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இறைவன் அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். கண்காணி இல்லா இடம் இல்லை என்று திருமூலர் கூறுகிறார். கண்காணிப்பு கேமரா இல்லாத இடமே கிடையாது. சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கடாங்கிறார். யார்? திருமூலர். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எழுதுறாரு. என்னென்ன சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருக்கான். இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கேயோ இருந்தெல்லாம் ஒரு ஆள் பார்க்கல, இறைவன் தான். நீங்கள் இப்போ அது உங்களுக்கு புரியாது, சொன்னால் புரியாது. ஏன்னா மனுஷனுக்குள்ளே இப்போ கொஞ்சம் நெஞ்ச பவரை கொடுத்துட்டாவே, கொஞ்சம் உங்களுக்கு சுகம் கைகால் சுகத்தை கொடுத்து, கொஞ்சம் காசு பணம் கொடுத்துட்டாவே உங்களை கையில் பிடிக்க முடிகிறது இல்லை. நீங்கள் தான் இறைவன்ட்ட கையில் பிடிக்க முடியுமா உங்களை? சூப்பராக சொல்கிறார் வள்ளல் பெருமான். இது என்ன சொல்கிறாருன்னா, இறைவனும் நீயும் ஒன்று தான், ஆனால் எடுத்தோன்னே இறைவனும் நீயும் ஒன்றுன்ற தன்மைக்கு போகாத. ஏன் போகாத அப்படின்னு சொல்கிறாருன்னா, திமிரு வந்துடும் உனக்கு. நிறைய கற்றுக்க முடியாது, காதெல்லாம் பூட்டிப்போ, க்ளோஸ்டு டோர் ஆகிடும், உன்னால் ரிசீவ் பண்ண முடியாது. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் வேறு நீ வேறு என்றே பயணம் செய்ய, உனக்கு தகுதி வர்றப்ப இறைவனே வந்து சொல்லுவாராம், நீ நானும் வேற வேற இல்லைடா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான். எப்போ சொல்லுவார்? இறைவனே வந்து சொல்லுவார். அதனால் அது எப்படி எந்த டேர்மில் சொல்கிறாருன்னா, துவைதத்தில் தொடங்கினால் அத்வைதம் தானே வந்து இதுங்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. துவைதம்னா தோன் அர்த்தம், இந்த உலகம் வேற இறைவன் வேறன்னு ரெண்டாக பார்க்கறது. அத்வைதம்னா எல்லாம் ஒன்றுன்னு பார்க்கறது. கல்லும் அவன்தான், மண்ணும் அவன்தான், நானும் அவன்தான், எல்லாம் இறைவனாக. டியூயாலிட்டின்னு சொல்லுவாங்க. டியூயாலிட்டி எப்போது ஒரு மனிதனுக்கு சென்று விடுகிறதோ இறைவனின் வல்லமை புரிந்துவிடும், அவன் சித்தனாக மாறிவிடுகிறான். இந்த ஃபீல்டுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு ஃபில்ம் மேக்கர், நான் ஒரு டைரக்டர். எங்கேயோ சுற்றிட்டு ஊர் மேலே போகிற மாதிரியாத்தான், என் மேலே வந்து ஏறாத்தான்னு எங்கேயோ சுற்றிட்டு இருந்தவனே ஒரு சித்தர் வந்து ஒரு ஜீவசமாதி எதேர்ச்சியாக போய் என் வாழ்க்கையே திருப்பி விட்டார். இப்போ என்ன ஊர் ஊராக போய் கத்திக்கிட்டு இருக்கேன், எப்பா எப்பா தயவு செஞ்சு தப்பிச்சிருங்கப்பா. ஏன்னா வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. உங்களை நான் எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறேன். உங்களை நல்லா வேறையா நான் பார்க்கவே இல்லை. நான் பில்டப் கொடுக்குறேன்னா ஓவர் பில்டப்லாம் எனக்கு கொடுக்க தெரியும். நான் ஒரு 10 பேரோட பாடி கார்டோட வந்து இறங்கி ஓவர் சீனை போட நீ மிரண்டுறியோ பெரிய ஆளாக இருப்பார் போலன்னு அதெல்லாம் வேணான்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி, இல்லை வாழ்க்கையிலே உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பணம் சம்பாதிக்கிற கேமே விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே கேம் பணம் சம்பாதிக்கிறது கிடையாது, அருளை சம்பாதிக்க வேண்டும். சொல்லுங்கள், எதை சம்பாதிக்கணும்? அருளை சம்பாதிக்க வேண்டும். திருவள்ளுவருக்கு மேலே ஒரு சித்தம் இருக்கான உலகத்தில்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒரே புத்தகத்தை ஏற்றுக்குச்சு, இது சரியா இருக்குன்னு. அப்படி ஒரு புக்கு சொல்லுங்களேன் பார்ப்போம். அதனால தான் அதுக்கு பேர் உலக பொதுமறை. உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் ஒரு புத்தகம் சரியாக இருக்கிறது என்று ஏற்றுக்குதுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்க முடியும்? எவ்வளவு அற்புதமான அழகான கருத்துக்களை அடக்கிய ஒரு புத்தகமாக இருக்க முடியும்? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இறைவனை விடாமல் இறுக்கமாக பிடித்துக்கொள் இல்லை என்றால் பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதாருங்கிறார். இப்படி பாருங்க,
பிறவி என்பது பெரும் கடல். இதை நீ நீந்தி கடந்தாக வேண்டும். இந்த பிறவி எனும் பெருங்கடலை நீ நீந்தி கடக்கவில்லை என்றால் சம்சார பந்தத்தில் மீண்டும் மீண்டும் செத்து செத்து பிழைப்பாய். மீண்டும் மனித உடல் கிடைக்கும் என்று தெரியாது. திருமூல ரொம்ப கேவலமா சொல்ற, கேவலமா சொல்றாரு. மலத்தில் ஊறக்கூடிய பூவாக கூட பிறப்பாய் நீ பாவம் அதிகமாக செய்தால் எழுதுறார். மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? புல்லாய் பூடாய் தேலாய் பாம்பாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கனகராய் எல்லாம் சேர்ந்த தாவர சங்கமத்தில் எத்தனை பிறவி எடுத்து தெரியுமா அந்த மனித உடல் கிடைச்சிருக்கு? எப்படி இப்படியே வேஸ்ட் பண்ணிட போறீங்களா நீங்க? இன்றைய நிதர்சனத்தை நான் பேசுறேன். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? 40-50 பேர் இருக்கீங்களா? இந்த 40-50 பேர்ல ஒரு 10 பேர் தெளிஞ்சிங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு அது போதும். நான் உலகத்தை திருத்தருக்கெல்லாம் வரல. இன்னைக்கு 400,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இன்னைக்கு இந்த கிளாஸ்க்கு நான் இங்கே வந்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து 1 ரூபா கூட பெறல. காரணம் என்னன்னா, எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. இறைவன் இது எனக்கு ஒரு மிகப்பெரும் கடமையாக பணியாக கொடுத்திருக்கின்றான். இந்த கடமையையும் பணியையும் நான் எந்தவித குறைபாடுமின்றி உங்களுக்கு நான் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். முழு மனசோட திருப்தியாக நான் கும்பிடக்கூடிய எனது குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், உங்களிடமிருந்து எனக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிருங்க, மாட்டிப்பீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.